சென்னை ராமாபுரத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 365 நாட்களுக்கும் தினமும் ஒருவேளை மதியம் உணவு வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. சென்னை ராமாபுரத்தில் மனிதம் தொண்டு அறக்கட்டளை மற்றும் ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பின் சார்பில் வருடம் முழுவதும் மதியம் ஒருவேளை உணவு வழங்கும் அன்னதான திட்டத்தினை காரப்பாக்கம் எம்எல்ஏ கணபதி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் ராஜா, மனிதம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து வேந்தர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த மனிதம் அறக்கட்டளையின் தலைவர் ராஜா, முதலில் ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பு சுமார் 10 ஆண்டு காலமாக இயற்கை பேரிடர் மற்றும் கொரோனா காலகட்டத்தில் அனைவருக்கும் உணவு உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வந்ததாகவும், அதன் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக மனிதம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் துவங்கப்பட்டு வருடம் முழுவதும் 365 நாட்களுக்கும் தினந்தோறும் மதியம் 12 மணி அளவில் மருத்துவமனைகள், ஆதரவற்ற ஆசிரமம், ஏழை மக்கள், வெயிலில் நிற்கும் காவலர்களுக்கு என பல்வேறு தரப்பினர்களுக்கு மதியம் உணவு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த ராமாபுரம் சமூக நல கூட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ராமாபுரத்தில் சிறப்புற செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதோடைய அடுத்த ஒரு பரிமாணம், மனிதம் தொண்டு அறக்கட்டளைன்றது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு செயல்வடிவம் பெற்று இன்று வந்து மக்கள் பாதையில் தன் முதல் பாதையை துவங்கியிருக்குது. இது என்னன்னாக்கா, நிறைய சொல்லுவோம், ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதி சொல்லுக்கு ஏற்ப. நம்ம வந்து வருடம் முழுவதும் ஒருவேளை உணவு, அது யாருக்குன்னாக்கா ஒருவேளை உணவு இல்லாமல் தவிக்கிற எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் நம்மளால் போய் உதவ முடியாது. அது முதல் கட்டமாக ராமபுரத்தில் துவங்கியிருக்கோம். இந்த ராமபுரம் மட்டுமல்ல, அரசு மருத்துவமனை, மேலும் வந்து முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம், இங்கே போயிட்டு நம்மளுடைய வாலண்டியர்ஸ் அவங்க இடத்துக்கே போயிட்டு தினம் மதியம் ஒருவேளை உணவு இங்கே ராமபுரத்தில் கொடுக்கறதுக்கு என்ன என்னன்னாக்கா, இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள், இந்த கார்ப்பரேஷனில் அது மாநகராட்சியில் வேலை செய்கிற காவல்துறை, மக்கள் சேவையாற்றும் அந்த நல்லுள்ளங்களுக்கு கூட்டமைப்பால் இந்த மனிதம் அறக்கட்டளையால் ஒருவேளை உணவு வழங்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து நம்ம திட்டமிட்டு அது செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கோம்.